Good morning friends, welcome to Vidhagil Study Center. In this video, we will talk about TNPSC Group 2 Mains Preparation. This is the first test. Okay, the first test is an overall view. In our last classes, we have a model question in 2022. We will talk about the basic overall view. We will analyze every or question paper epdi endha kannottathula paakanum discussion ketta epdi eludanum analysis nu ketta epdi eludanum list out the points nu ketta enna eludanum enumerate na enna eludanum indha mari basics ellame paatham okay la indiki and 2022 model question paper la or basic ana test or analysis test da adu indiki eludhu paakala old batch students um seri new batch students um seri ellarume idha follow pannunga indha idha the test ah portha varu neenga content pathi kavala pada thevai okay la content kaga indha test kediyadhu just neenga endha level la irukinga stage la enna irukinga endradhu therinjikkaradhaga okay la ungaloda handwriting eppdi irukku ungalku pen indha pen okay va irukuma neenga eludra pen illa vera pen maatrama presentation la enna edha pannanum adukaga da and vandu உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக தான் உங்களுக்கு எழுதுறப்ப எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ் மாதிரி மெயின்ஸ் இல்லைன்றதுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஓகேங்களா ஏன்னா இந்த கொடுத்துருக்க டைம்ல உங்களால் முடிக்கணும் ஓகேங்களா அதுக்காக தான் எழுதுறப்ப உங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் புரியும் ஓகேங்களா அதனால இந்த சும்மா இந்த பேசிக் டெஸ்ட் இந்த மூணு டெஸ்ட்டுமே அடுத்த ஒரு மூணு டெஸ்ட்டுமே அந்த மாதிரி தான் இருக்கும் 2022 மாடல் கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு முடிஞ்சிருந்தா அடுத்தது வந்து நாளைக்கு 2019 கொஸ்டின்ஸ் பேப்பர் ஓகே கொஸ்டின் பேப்பர் அதுலேருந்து ஒரு பேசிக்கான ஒரு 100 மார்க் டெஸ்ட் இருக்கும் அடுத்து 2016 கொஸ்டின் பேப்பர் அதுலேருந்து ஒரு பேசிக்கான டெஸ்ட் இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு மண்டேலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நமக்கு ஆஸ் பர் த சிலபஸ் டெஸ்ட் போர்ஷன் படி உங்களுக்கு டெஸ்ட் போயிட்டு இருக்கும் ஓகேங்களா இன்னைக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கான கொஸ்டின் பேப்பர் இது இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த ஃபர்ஸ்ட் மூணு டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு பிடிஎஃபாக வரும் நீங்கள் அதில் நீங்கள் இது பண்ணிக்கோ பிரிண்ட் போட்டு எழுதணும் இல்லை இல்லை நார்மல் ஷீட்ல எழுதி எங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம் அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டுக்கு எல்லாமே நமக்கு அந்த 20 டெஸ்ட் சொல்லியிருக்கல அது எல்லாமே வந்து கொஸ்டின் கம் ஆன்சர் புக்லெட் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் முன்னாடி காமிச்சு போன வீடியோல அந்த புக்லெட்டா உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த புக்லெட்ல நீங்க எழுதி ஜஸ்ட் ஸ்கேன் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் போஸ்ட்ல அதை நீங்க ஜஸ்ட் போன்ல வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் அனுப்பிச்சா போதும் அதை அவாலுவேட் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லிடுவாங்க உங்களுக்கு டைம் சொல்லுவாங்க அந்த டைம்ல நீங்க கால் பண்ணி ஃபீட்பேக் வாங்கிக்கணும் அண்ட் அந்த டெஸ்ட்ல வந்து குறிப்பிட்ட ஒரு 50% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருக்கணும் அந்த 50% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தாதான் உங்களை அடுத்த டெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க உங்களுக்கு கைட் பண்றதுக்கு பர்சனலா ஒரு மென்டர் இருப்பாங்க நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக டவுட் இருந்தால் அந்த சப்ஜெக்ட் ஸ்டாஃப்ஸோட நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி அந்த சப்ஜெக்ட்டை பற்றி உங்களுக்கு புரியல அது என்னன்னு சொல்லிட்டு எப்படி படிக்கணும் எப்படி அப்ரோச் பண்ணுறது நீங்கள் டேரெக்டாக உங்ககிட்ட பேசிக்கலாம் சரி ஓகேங்களா சரி ஓகே இப்போ இதுக்கு இப்படி தான் இருக்கும் அந்த ஃபஸ்ட் பேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட நேம் போட்டுக்கோங்க ரிஜிஸ்டர் நம்பர் வந்து உங்களோட இதுவே போட்டுக்கோங்க ஓகேங்களா உங்களோட அப்ளிகேஷன் நம்பருக்கு தெரியுமா குரூப் டூட அந்த நம்பர் போட்டுக்கோங்க டெஸ்ட் நம்பர் 1 போட்டுக்கோங்க பேட்ச் வந்து ஒன்றும் இல்லை மெயின் பேட்ச்னு போட்டுக்கோங்க ஸ்டார்டிங் டைம் எண்டிங் டைம் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே 6 o'clock அனுப்பிச்சிருங்க இதில் ஸ்டார்ட் டைமிங் எண்டிங் டைம் இந்த 50 மார்க் டெஸ்ட் எவ்வளோ நேரத்தில் எழுதுறீங்க போடுங்க இங்கே உங்களோட டேட்டாஸ்லாம் போட்டிருக்கேன் மொபைல் நம்பர் டேட்டு இது என்னன்னு சொல்லிட்டு ரெகுலர் டெஸ்ட்னு போடுங்க ரீடெஸ்ட்னா வந்து இந்த டெஸ்ட் நீங்கள் இப்போதைக்கு இந்த மூணு டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரீடெஸ்ட் வராது நமக்கு நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா அந்த அந்த சிலபஸ் டெஸ்ட்டுக்குலாம் வந்து நீங்கள் 50% ஆஃப் மார்க்ஸ் எடுக்கலாம் ரீடெஸ்ட் போடுவாங்க அந்த ரீடெஸ்ட் எழுதுற மாதிரி நீங்கள் செகண்ட் டைம் எழுதுற மாதிரி தான் அந்த ரீடெஸ்ட்டை நீங்கள் எழுதணும் ஓகேங்களா அந்த ரீடெஸ்ட்ன்றதை இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைம் ரீடெஸ்ட் எழுதுறீங்களா இல்லை செகண்ட் டைம் ரீடெஸ்ட் எழுதுறீங்களா அவங்க வந்து ஒரு சர்டின் மார்க் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மார்க் எடுக்கணும் உங்கள் ப்ரெசன்டேஷன் அந்த அளவுக்கு வரணும் அந்த டைம் வரல உங்களுக்கு ரீடெஸ்ட் கொடுத்து தான் இருப்பாங்க இது எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் இருந்தாலுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்போவே நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டீங்கன்னா போக போக உங்களுக்கு கண்டென்ட் மட்டும் தான் பிரச்சனையாக இருக்கும் அந்த ப்ரெசன்டேஷன் அந்த இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அதனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரீடெஸ்ட் போட்டாங்கன்னா கண்டிப்பாக எழுதுங்க ஓகேங்களா அவங்களுக்குமே அது எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் இருந்தாலும் எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஓ நம்மளோட நல்லதுக்கு தான் பண்ணுறாங்கன்றது புரிஞ்சுட்டு நீங்கள் எழுதணும் அப்புறம் எவ்வளோ டைமில் முடிச்சிங்கன்றத எழுதணும் எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் எத்தனை எழுதிருக்கீங்க ஓகேங்களா உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்ல உங்களுக்கு எவாலுவேஷன் பண்ணிவிட்டு இந்த மார்க் போடுவாங்க ஓகேங்களா இப்போ வந்து 4 கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த 4-6 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க 15 மார்க் வாங்கணும் அந்த 15 மார்க் இங்கே போடுவாங்க அந்த மாதிரி என்னென்ன மார்க்குன்னு சொல்லிட்டு போட்டு விடுவாங்க ஓகே எவ்வளோ மார்க் இந்த பாட்டில் எவ்வளோ மார்க் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இதெல்லாம் நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்ல இதெல்லாம் உங்கள் எவாலுவேட்டர் ஃபில் பண்ணுவாங்க ஓகேங்களா என்னென்ன சாரி ஸ்பெல்லிங் அப்போ இருக்குது கண்டென்ட் உங்கள் கண்டென்ட் எந்த அளவுக்கு ஆவரேஜாக இருந்துச்சா குட்டாக இருந்துச்சா வெரி குட்டாக இருந்துச்சா எக்ஸலண்டாக இருந்துச்சா அந்த மாதிரி எதில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த டிக் போடுவாங்க ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரெசன்டேஷன் குட் நல்லா பண்ணியிருந்தீங்க நல்லா பண்ணியிருப்பாங்க ஹேண்ட் ரைட்டிங் நீட்னஸும் அது மாதிரி தான் அண்டர்லைனிங் அண்ட் ஸ்பேஸிங் கமெண்ட்ஸ் என்னென்ன கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அவர் எழுதுவார் உங்கள் ஸ்பேஸ் தான் இப்போ கண்டென்ட் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் இது இம்ப்ரூவ் பண்ணணும் பெண்ணை மாற்றணுன்றது இது எல்லாமே பார்த்துப்பாங்க ஓகே இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே வேலை இல்லை மேலே மட்டும் தான் நீங்கள் அதை பார்க்கணும் இங்கே மட்டும் தான் உங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ணுற ஏரியா மிச்சர்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அண்ட் வந்து டைமிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல உங்களுக்கு பேப்பர் எவலுஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பாங்க இந்த வந்து ஃபீட்பேக் டைமிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதி அனுப்பாங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் எழுதி அனுப்புகிற பேப்பரை இந்த மாதிரி தான் இதுலேயே அப்படியே எழுதி உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க நீங்கள் அந்த பேப்பர் உங்களுக்கு அனுப்பிச்ச உடனே உங்களுக்கு டைம் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணி
நீங்க ஃபீட்பேக் வாங்கிக்கலாம். ஃபீட்பேக் டைம் இந்த டைமிங்கில் கால் பண்ணி நீங்கள் ஃபீட்பேக் வாங்கணும்னு சொல்லுவோம். அந்த டைமில் கால் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த டைமில் நீங்கள் ஒர்க்காக இருக்க பிஸியாக இருக்கீங்கன்னா மெசேஜ் பண்ணி விட்டுருங்க, நான் பிஸியாக இருக்கேன் வேறு டைமில் கால் பண்ணுறேன், ஈவினிங் டைம் பண்ணுறேன், நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ டைம் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது பேசிக் டீட்டெயில்ஸு. நீங்கள் நம்பர் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெஜிஸ்டர் நம்பர், மற்றபடி எதுவும் இருக்காது, சைன் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நான் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இப்போவே படிங்க, இப்போவேலேருந்தே நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து படித்து பழகணும், அதை தான் ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக அந்த பிளாக் பெனில் எழுதணும், அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஃபஸ்ட் டெஸ்ட், இந்த பேசிக் டெஸ்ட்ன்றதால் நீங்கள் கண்டென்ட் பற்றி ஒரி பண்ணிக்கிறதால ஜஸ்ட் எழுதுங்க, என்ன தான் நீங்கள் எழுதுங்க, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, நாங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த இந்த மூணு கொஸ்டின் பேப்பரை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் உண்டாக்குறதுக்காகவும் தான் இந்த மூணு டெஸ்ட். இந்த அந்த அந்த மெயின் டெஸ்ட்டுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது ஒரு பேசிக் டெஸ்ட் தான், அதனால் நீங்கள் கண்டென்ட் பற்றி பாருங்க, எழுதுங்க. அப்படி உங்கள் ப்ரெசன்டேஷனை என்னென்னு ட்ரை பண்ணி எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுங்க. அதுலேருந்து என்னென்னு சொல்லிட்டு உங்களை உங்களை அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்க வைக்கிறதுக்காகும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா, 4 6 மார்க் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் இந்தியா இன் சால்விங் த வேர்ல்ட் ஹங்கர், ஹவு இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இட் செல்ஃப் ஃப்ரம் த ஃபுட் டெபிஷியட் டு சர்ப்ளஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா, எல்லாமே பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், படிக்காமல் எழுதுற மாதிரி கொஸ்டின்ஸாக தான் கொடுத்துருப்போம். உங்களுக்கு கான்செப்டுவல் கொஸ்டின்லாம் எதுவும் இருக்காது, ரொம்ப டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் இருக்காது. அடுத்து இங்கே போகிற டிக்ளைன் இன் நேஷனல் ஃபெர்டிலிட்டி ரேட், ஸ்டெபிளைசிங் த இந்தியன் பாப்புலேஷன் சப்ஸ்டான்ஷியேட். ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியம், இதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்போம், அடுத்து வந்து சப்ஸ்டான்ஷியேட்னு கொடுத்துருப்போம், அடுத்து வந்து லிஸ்ட் அவுட் த பாயிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்போம். அப்போ என்னன்னா இதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், அந்த கிளாஸ்ல இதெல்லாம் பார்த்துருக்கோம், அப்போ அதை வச்சு நீங்கள் ஆன்சர் எழுதும். அதுக்காக தான் இந்த இது, இந்த டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்போ இந்த அந்த மூணு பேசிக் டெஸ்ட். ஓகேங்களா, அடுத்து வாட் ஆர் த ஸ்கீம்ஸ் டேக்கன் பை த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இன் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன், குடிநீர் மற்றும் பொது சுகாதாரத்திற்கு தமிழ்நாடு அரசு அமல்படுத்தும் திட்டங்கள் யாவை. சரிங்க, அமல்படுத்தும், ஓகே, நமக்கு இங்கே 50 வேர்ட்ஸு, அதனால் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, 10 to 12 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும், அதை தாண்டி எக்ஸ்ட்ராவே எழுதக்கூடாது. ஓகேங்களா, எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டெபிஷியட் ஃபினான்சிங், பற்றாக்குறை நிதியத்தின் நன்மை தீமைகளை விளக்குக. ஓகேங்களா, அப்புறம் கிவ் டீடைல்டு அக்கௌண்ட் ஆஃப் நானோ டெக்னாலஜி இந்த ஹெல்த் கேர். நம்ம மொத்தம் 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, 6 மார்க்கு, அதில் வந்து 4 கொஸ்டின்ஸ் எழுதணும். அது மாதிரி 12 மார்க்கும் அந்த மாதிரி தான், 15 மார்க்கும் அது மாதிரி தான், 12 மார்க்கில் 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து 1 கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, டிஸ்கஸ் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் COVID-19 வேக்சின்ஸ் அவைலபிள் வேர்ல்ட் வைட். இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின், இதெல்லாம் நீங்கள் படிக்காமலே எழுதுறோம், அதனால தான் வந்து நீங்கள் படிக்காமலே எழுதுற மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த கண்டென்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்படுத்தாலும் முடிஞ்சது தெரிஞ்சது எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிற மாதிரி பாருங்கள், கொஸ்டின் நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இங்கே லிஸ்ட் அவுட் த வேரியஸ் அலிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் பல்வேறு வறுமை ஒழிப்பு திட்டங்களை வரிசைப்படுத்துக்க, இதை புரிய வைக்கணும், இதை புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் என்னென்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த ரெண்டுத்துலேருந்து 1 கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து 15 மார்க்கு 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஒன்று எழுதணும், கிவ் டீடைல் அக்கௌண்ட் ஆஃப் வேரியஸ் ஆர்காலஜிக்கல் எக்ஸபிஷன் இந்த தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி பற்றி விரிவான கட்டுரை எழுதும். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் எழுதுங்க, என்னென்ன நேரெல்லாம் நடக்குது, கீழடி பொருணை எல்லாமே அறிக்கைமாரி எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா, லிஸ்ட் அவுட் பண்ணி அது பற்றின பேசிக் டீடைல்ஸ் தான் எழுதுறோம். அது ஒரு கொஸ்டின், அப்படிலாம் இந்த கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ட்ரைப்ஸ் அண்ட் உமன்ஸ் இந்த ஃபாரஸ்ட் அண்ட் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ், காடுகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பழங்குடியினர் மற்றும் பெண்களின் பங்கு பெற்ற விவரி. ஓகேங்களா, இது நமக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கேட்டது பேசிக்கான கொஸ்டின். இது மிக முக்கியமாக எதுக்காகனா ஒன்று, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுது, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், நீங்கள் உங்களை கொஸ்டின் பேப்பர் பார்க்க வைக்கிறதுக்காகவும், நீங்கள் உங்களோட ப்ரெசன்டேஷன் பென்னு எல்லாம் எப்படி இருக்கிறது, அதில் என்னென்னலாம் உங்களுக்கு சேஞ்சஸ் சொல்கிறதுன்றதுக்காக, உங்களை அனலைஸ் பண்ணுறதுக்காகவும், கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுக்காகவும் தான் இது. கண்டென்ட்டை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல, முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுங்கள், எழுதி இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock அனுப்பிச்சிருங்க. சரிங்களா, சரி ஓகே, இது போத் நியூ ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் சரி எல்லாருமே இதை பண்ணுவாங்க. இதோட கொஸ்டின் பேப்பர் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், எல்லாரும் எழுதுங்க. அவங்களா வந்து நியூவாக ஜாயின் பண்ண சில பேர் வந்து இன்னும் குரூப்பில் ஆட் பண்ணலை, அந்த பெய்டு குரூப்பர்ஸ் வந்து தனியாக இருக்கிற குரூப்ஸில் அவங்கள நான் ஆட் பண்ணிடுறேன், ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு அதில் போகிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் லிங்க், அதை டவுன்லோட் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா, அண்ட் வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதுவோம் சார், இல்லை அப்படி கிடையாது, நீங்கள் நார்மலாக ஒருத்தவங்க டவுனாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அவங்களுமே இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதி பாருங்கள். எடுத்து எழுதுறப்போ உங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் தெரியும், நிறைய புரிதல் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, ஒரு கொஸ்டின் லிஸ்ட் அவுட்னு இருக்கும், ஒரு கொஸ்டின் எக்ஸாமின் இருக்கும், ஒரு கொஸ்டின் ஜஸ்டிஃபைன் இருக்கும், ஒரு எக்ஸ்பிளைன் ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த அதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்ன்றது நீங்கள் எழுதி பார்க்குறப்ப தான் புரியும். எழுதுறப்போ உங்களுக்கு என்னென்ன ஸ்பீடு அது எல்லாமே தெரியும், லாங்குவேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருப்பீங்களே, அவங்களுக்குமே இது யூஸ் ஆகும். ஓகேங்களா, தமிழ்லையும் எழுதி பாருங்கள், இங்கிலீஷ்லையும் எழுதி பாருங்கள், உங்களுக்கு அதில் ஒரு தெளிவு கிடைச்சினா எதில் உங்களுக்கு டீட்டெயிலாக வரும்னு சொல்லிட்டு.
சரி ஓகேங்களா? சரி ஓகே, இதுதான் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த கிளாஸ் டீடெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தனியாக இருக்க குரூப்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி ஓகே, இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock இந்த பேப்பர் அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கு நாளைக்கு காலையில் இதுக்கான ஃபீட்பேக் அது எல்லாமே இருக்கும். சரி ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.